நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்பில் பாத்தீங்கன்னா தினமும் அறிவிக்கக்கூடிய எல்லா வேலைவாய்ப்புகளையுமே ஃபஸ்ட்டாக வந்து இதில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்ளை பண்ணுற டேரெக்ட் லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் அதற்கான ஷார்ட் நோட்டீஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஷேர் இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு தயாராகுறீங்க அப்படின்னா அதற்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இதனால் பாத்தீங்கன்னா உங்கள் ஊரில் எந்த வேலை வாய்ப்பு அறிவித்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாயத்து துறையாக இருக்கட்டும் பிடிஓ ஆஃபீஸ் இந்த மாதிரி எல்லா வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம்

மினிமம் பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் இருந்து மேக்ஸிமம் டிகிரி வரைக்கும் படித்தவங்களுக்கு இதில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க டிரைவராக இருக்கட்டும் கிளர்க்கு டெக்னிக்கல் ஆஃபீஸரு சயின்டிஸ்ட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விதமான போஸ்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது இதற்கான தகுதிகள் எல்லாத்தையுமே நம்ம விரிவாக வந்து தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் இதுதான் இதற்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் போஸ்டிங் பாத்தீங்கன்னா கன்சல்டன்ட் இதற்கான ஸ்டார்டிங் சேல்ரி பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஒரே போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ டேட் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி நடக்குது சென்னையில் நடக்குது செகண்டு பார்த்திங்கன்னா சயின்டிஸ்டு சி இது வந்து மெடிக்கலில் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி அறுபத்தி நான்காயிரம் வந்து கொடுப்பாங்க அதிகபட்சமாக நாற்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இதற்கும் வந்து சேம் இன்டர்வியூ டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கன்சல்டன்ட் எச்ஆர் இதற்கு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கொடுப்பாங்க எழுபது வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட்டே வந்து டேட்டா மேனேஜரில் கொடுத்துருக்காங்க அதற்கு கீழே வந்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இருந்து கொடுப்பாங்க ஸ்டார்டிங் சேலரி முப்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஒரு வேகன்சி அதுவும் பார்த்தீங்கன்னா அன்றிசெவ்டுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா யூடிசி அதாவது அப்பர் டிவிஷன் கிளர்க்கு இல்லையா ஸோ சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் வந்து கொடுக்குறாங்க இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஆறு வேகன்சி இருக்குது அண்ட்ரிசர்வ்டுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ரெண்டு இடபிள்யூசி ஒன்று கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ டேட்டும் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி இதற்கு நடக்குது லாஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங் ஸ்டார்டிங் சேல்ரி ஒரு பதினாறாயிரம் வந்து கொடுக்குறாங்க இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இதில் வந்து ஒரு நான்கு வேக்கென்சி இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான கல்வி தகுதிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க கன்சல்டன்ட் இந்த போஸ்டிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் எம்டி இந்த மாதிரி படிச்சவங்க தான் அப்ளை பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து மினிமம் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் போஸ்டிங் இருக்குது ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது நீங்கள் அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படி இல்லை நீங்கள் டிகிரி படிச்சுட்டு ஒரு ரெண்டு வருடம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டு இதற்கு நீங்கள் டென்த்து படிச்சுட்டு உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து லைட்டில் இருந்தாலே போதுமானது லைட் மோட்டார் வெஹிக்கல் இதில் இருந்தாலே போதுமானது நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ வீலர் அண்டு டூ வீலரில் அது வந்து டூ இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படி இல்லை உங்களுக்கு ஃபோர் வீலரில் வந்து லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸும் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இருக்குது டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கன்சல்டன்ட் டேட்டா மேனேஜருக்குலாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் அப்ளை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே போதும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நடக்குது அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு கலந்துக்கோங்க ஸோ அதற்கான அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ வந்து எப்போ நடக்கும் எப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ அதை கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை பண்ணுறேன் உங்களுடைய இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களும் வந்து சந்திக்கிறேன் நன்றி